மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறைப்பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை சிறப்பிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். சுவாமிகளை ஷோக்குள்ள வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். வணக்கம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹ. உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சியில ரெண்டு செக்மெண்ட், ஒன்னு அதிர்ஷ்டகாலர், மற்றொன்று தாந்திரிக பரிகாரம். இன்றைய அதிர்ஷ்டகாலர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஹலோ, சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். 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 எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. பிறந்த காஞ்சிபுரம். உங்க பேர் என்ன? கண்ணன். கண்ணன், சரி. பிறந்த நாள், மாதம், வருடம் சொல்லுங்க. 9/9/1983. பிறந்த நேரம்? 5:13 ஈவினிங் பிஎம் இல்லையா? சரி. கன்னியா ராசி, சித்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம், மீன லக்னம். 3ல் ராகு, 5ல் செவ்வாய், 6ல் சுக்கிரனும் சூரியனும், 7ல் புதன் சந்திரன் மாந்தி, 8ல் சனி, 9ல் குருவும் கேதுவும். குருதசை 25 ஜூன் 2007 2023 வரைக்கும். அதில் ராகு புக்தி 2023 ஜூன் 2023 வரைக்கும் ராகு புக்தி. என்ன என்ன ஏதாவது ஹெல்த் இஷ்யூ மாதிரி ஏதாவது என்ன பிரச்சனை? புரியல புரியல தம்பி. என்ன ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ மாதிரி காட்டுது, கடுமையான ஹெல்த் இஷ்யூ. என்ன என்ன ஆச்சு தம்பி உடம்புக்கு? யாருக்கு? உங்களுக்கா? அப்படிங்களா? சரி சரி. இது பண்ணி இந்த மாதிரி ராகு திசையில தான், அதாவது சந்திரனும் மாந்தியும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இந்த ராகுவுடைய பீரியட்ல தான் ஆபிசார தோஷங்கள்னு சொல்லக்கூடிய இந்த பில்லி சூன்யம் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்திருக்கும். டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க தம்பி? டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன். இது 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 கேள்விப்பட்டிருக்கீங்களா சிந்து? அதாவது ஆமாம், இது வந்து எப்படின்னா உங்கள் காதில் ஏதாவது குரல் கேட்டுட்டே இருக்கா? பேசுகிற மாதிரி, இதெல்லாம் தான் அந்த ஆபிசார தோஷங்கள்னு சொல்கிறது. இதோடைய சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமானதாக இருக்கும். அதாவது உங்களை வந்து குழப்பி விட்டு மென்டலாக்குறது தான் இதோட நோக்கம்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன என்ன பண்ணுன்னா, முதல்ல எந்த காரியம் பண்ணாலும் அதில் தோல்விகளை கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் போய் நிற்பீங்க, உங்கள் பஸ்ஸு மட்டும் வராது, உங்களுக்கு மட்டும் வராது. அந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்கள்லேயும் உங்களை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கும், ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஃபோன் எடுப்பீங்க, கீழே விழுந்து உடஞ்சிரும், தண்ணி குடிப்பீங்க, மேலே ஊற்றிப்பீங்க. இந்த மாதிரி ஏதாவது எது பண்ணாலும் அது ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஆமாம், அது ஆமாம். இது வந்து எந்த வைத்தியராலையும் தீர்க்க முடியாது. இது ஒரே ஒரு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். இந்த விஷ்ணுமாயா, நான் வணங்கும் அன்றாடம் வழிபடும் விஷ்ணுமாயா தான் இந்த மாதிரியான பிளாக் மேஜிக்கை கண்ட்ரோல் பண்ணுற கமிஷனர். விஷ்ணுமாயா வந்து சாத்தன் சுவாமின்னு சொல்லுவாங்க. இவரை வழிபடுறவங்கள எந்த விதமான சூன்ய தோஷங்களும் இந்த ஆபிசார தோஷங்களும் ஒன்றுமே பண்ணாது. தம்பி, சமீபமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் கனவில் நிறைய பாம்பு வர்றது அல்லது மிருகங்கள் துரத்துற மாதிரி வர்றது அந்த மாதிரிலாம் வருதா?
இறந்து போனவங்கலாம் வராங்க. அதான் சொல்கிறேன், இதுக்கு பேர் தான் வந்து இந்த செய்வினை தோஷம், ஆபிசார தோஷம். நீங்கள் ஸ்ரீமடத்துக்கு வரணும் தம்பி, இங்கே வந்தீங்கன்னா உங்கள் பேர் வச்சு ஒரு யந்திரம் வச்சு 48 நாள் நாங்கள் ஹோமம் பண்ணுவோம். 48 நாள் கழிச்சு அந்த யந்திரத்தை உங்களுக்கு அனுப்புவோம். நீங்கள் ஒரு 48 நாள் வழிபடுற மாதிரி இருக்கும். சரியா? இதில் நான் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு, என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இதில் நான் வந்து எக்ஸ்பர்ட்டு. ஆமாம், ஏன்னா எத்தனையோ பேருடைய ஆபிசார தோஷங்களை நாங்கள் கிளியர் பண்ணுறோம். ஒவ்வொரு நாளும் மதியம் 12 to 1:30 வரைக்கும் ஸ்ரீமடத்தில் ஹோமங்கள் நடக்குது, விஷ்ணுமாயாக்கான ஹோமங்கள். கூகுள் மீட்டு லிங்க் கொடுத்துருவோம், நீங்கள் அந்த கூகுள் மீட்டு வழியாக அந்த ஹோமத்தை கண்ணால் பார்க்கலாம். டெய்லி பாருங்கள், 48 நாள் 48 விதமான ஹோமம். ஒரு நாள் பிரத்யங்கராக்கு பண்ணுவோம், ஒரு நாள் பைரவருக்கு பண்ணுவோம், ஒரு நாள் காளிக்கு பண்ணுவோம், ஒரு நாள் கணபதிக்கு பண்ணுவோம். அந்த மாதிரி 48 நாள் 48 ஹோமம் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்க உடம்புல இருக்க அந்த ஆபிசாரம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் ஓடி போயிடும். சரியா? ஆமாம் நீங்கள் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி விஷ்ணுமாயா ஹோமத்துக்கு புக் பண்ணிக்கோங்க. சரியா? ரொம்ப நன்றி, சந்தோஷம். நல்ல நேரத்துக்கு ஃபோன் பண்ணா உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். எப்பயுமே ஆபிசாரம்னு சொல்லக்கூடிய இந்த மாந்திரிக தோஷங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி எந்த வகையில் வந்து அஃபெக்ட் பண்ணும் என்றால், இதான் சொல்லுவாங்க இந்த செய்வினை, பில்லி சூன்யம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு. இதெல்லாம் சத்தியமான உண்மைங்க, இதெல்லாம் உண்மையான விஷயங்கள். ஒருத்தரை வந்து அப்போ யார் வச்சாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நிஜமாக யாராலையுமே சொல்ல முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை சிந்து, இப்போது ஒரு குழந்தை இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு ஹாலில் ஒரு 4 பேர் நம்ம என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தை அழகாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். நினைக்கும் போது என்ன ஆகுது, அது கீழே விழுந்து அடிபட்டுருது, ஏதோ ஒன்று திருஷ்டிப்படுது. அது திருஷ்டி, யார் திருஷ்டி போட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் இந்த ஆபிசாரம்னு சொல்லக்கூடிய செய்வினையும், யார் நமக்கு ஏதாவது பண்ணுறாங்க. இது செய்வினை தான்னு கிடையாது. 12 மாந்தி 1 மாந்தி 2 மாந்தி இருந்தால் அவங்க 6 ரொம்ப வீக்காக இருக்கும், எளிதில் இந்த ஆபிசாரத்தினால பாதிக்கப்படுவாங்க. இது வந்து இன்னொருத்தர் செய்யணும்னு அவசியம். சில பேர் கேட்பாங்க, எங்கள் வீடு ரொம்ப ஜென்டில்மேனாக இருக்கும் குருஜி, எங்கள் வீட்டிலலாம் யார் எங்களுக்கு செய்ய போகிறாங்க அப்படின்னு. செய்யணும்னு அவசியம் இல்லை, எங்கேயோ போகிறது வழியில் கூட வந்து ஏறி அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ அதனால் இதில் இது மாதிரியான சந்தேகம் இருப்பவர்கள், நல்லா போயிட்டுருக்க பிஸ்னஸ் திடீர்னு டவுன் ஆயிடுச்சு, நல்லா இருக்க தம்பதிகள் தம்பதியாகவே இருக்க மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் எதிரி எளிய புனையமாக இருப்பாங்க. அது காரணம் என்னென்னா, ஆபிசாரம், இந்த தோஷம் இருந்தால் அப்படி தான் நடக்கும். இதெல்லாம் ஹம்பக்குன்னு நினச்சிக்காதீங்க, என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேளுங்கள். ஆபிசாரமாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாம் சரி பண்ணிடலாம். சரியா? அடுத்து என்ன, இன்றைய தாந்திரிக பரிகாரம் பற்றி சொல்லுங்கள் சார். இன்றைய தாந்திரிக பரிகாரம் இது ரிலேட்டடாகவே சொல்லிவிடுவோம். சரியா? அதாவது நான் சொல்கிறத நோட் பண்ணிக்க நேர்களே, வெண்கடுகு, நாய்கடுகு, மருதாணி விதை, அருகம்புல், வேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து பொடித்து ஒரு பவுடராக வச்சுக்கணும். எல்லாம் 50-50 கிராம் கொஞ்சம் வெண்கடுகு, நாய்கடுகு, மருதாணி விதை, வேப்பிலை, அருகம்புல் எல்லாத்தையும் எடுத்து போடணும். ஒரு அப்படியே ஒரு சாந்திரான அப்படி சாம்பிராணி தூவி விடணும். வீடு ஃபுல்லாக அந்த புகை பரவணும். யானை இருக்குது பார்த்தீங்களா, கோயில் யானை, அதுக்கிட்ட நீங்கள் பாகன்ட்ட கேட்டிங்கன்னா அதனுடைய சிறுநீர் வந்து பிடிச்சி கொடுப்பாங்க. யானை அதனுடைய சிறுநீர் வாங்கிட்டு வந்து வீட்டு வாசலில் தெளிச்சு விடணும். எந்த கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ளே வர முடியாது. அதுக்கு அது பெரிய பந்தனம், அது யானையுடைய சிறுநீர். எந்த நாள் பண்ணணும் இதெல்லாம்? செவ்வாய்க்கிழமை பண்ணணும். சரியா? அல்லது சனிக்கிழமை பண்ணணும். ஆபிசார தோஷங்கள்லாம் வராமல் இருக்க என்ன செய்யணும், ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடி பவுலில் நடுவில் இந்த இதை வச்சுருங்க, சுற்றி காஞ்ச மிளகாய் வச்சுருங்க, நடுவில் ஒரு லெமன், கண்ணாடி பவுலு, அதில் கல் உப்பு கொஞ்சம் கொட்டிக்கிங்க, நடுவில் ஒரு எலுமிச்சம்பழம் வைங்க, சுற்றி காஞ்ச மிளகாய் வச்சுருங்க அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். இதே மாதிரி டெய்லி பண்ண, அதை ஒரு டெய்லி மாத்தினா ஊசிதும், அட்லீஸ்ட் ஒரு 3-4 நாள் கொடுத்துருக்கு, அதை மாற்றிக்கிட்டே இருங்க. வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணிடும். கண்ணாடி பாத்திரம், கல்லுப்பு, அதுக்கு நடுவில் எலுமிச்சம்பழம், அதை சுற்றி வேறு 7 காஞ்ச மிளகாய், சிகப்பு மிளகாய், நல்லா ஃப்ரெஷ் மிளகாவாக இருக்கணும். அதே மாதிரி ஃப்ரெஷ் லெமனாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷான உப்பாக இருக்கணும். இதெல்லாம் டர்ட்டியாக இருக்கக்கூடாது. கண்ணாடி பாத்திரமும் அது மாதிரி டர்ட்டியாக இருக்கணும், இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் அதை அப்சர்வ் பண்ணிக்கணும். குளிக்கும் பொழுது நம்ம தலைக்கு பின்னாடி ஒரு கப்பில் உப்பு வைத்து கொண்டு நம்ம குளிக்கும்போது ஷவர் மேலே நம்ம மேலே படுற தண்ணி அது மேலே பட்டு அது அப்படியே கரையும். அப்படி கரையை நம்மளை நம்மக்கிட்ட இருக்க நெகட்டிவிட்டி எல்லாம் போயிடும். இப்படியாக அந்த ஆபிசாரம் எனப்படும் விஷயத்துக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது. நீங்கள் யாருக்கு என்ன இது மாதிரி கெட்ட சக்திகள் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணால் தயவுசெய்து என்னை அன்னை அணுகுங்கள். நான் இதில்
எக்ஸ்பர்ட். இன்றைய தாந்திரிக பரிகாரம் ரொம்ப அருமையா சொன்னீங்க சுவாமிஜி. அவங்க கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ஆபிசாரம்ங்கிற ஒரு விஷயமே இனி இருக்கக்கூடாது. அதனால எப்பயுமே நான் சொல்றது ஒரே வார்த்தை தான், நல்ல நேரத்துக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னா நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். அதனால என்னைக்கு சந்தியுங்கள், கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, என்னை பார்த்தாலோ பேசினாலோவே உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். மீண்டும் நாளை காலை நானும் சேர்ந்துவும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.